இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல இப்பவும் கதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு தனித்தனியா எல்லாரும் வந்து இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யறதுங்க அதை பத்தி யோசிக்கிறாங்க. முதல்ல மூர்த்தி வந்து 50,000 செய்யலாம்னு நினைச்சிருக்காரு. ஆளுக்கு ஒவ்வொரு தம்பிக்கும் 10,000 பிளஸ் ஒரு 10,000 அப்படின்ட்டு. அதனால யாருக்கு செய்யறாங்கன்னு இருக்குல்ல, மொய் பணம் கொடுக்கும் போது வந்து பையன் வீட்டுக்கா பொண்ணு வீட்டுக்காண்டி, இவர் ஜனார்த்தனர் தான் செய்யறாங்க, நான் ஜனார்த்தனன் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் முல்லை என்ன பண்றாங்க, முல்லை வீட்டுல வந்து அவங்க சொன்னதுனால வந்து தனியா பிரசாந்துக்கு ஏதாச்சும் பண்ணணும், நம்ம அக்காவோட வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தனியா ஏதாச்சும் பண்ணணும், 10,000 மேலே செய்யணும் அவங்க பிளான் பண்றாங்க. இது இல்லாம பேங்க் ஆபீசர்ங்கறனால கண்ணை வேற தனியா செய்யணும் பிளான் பண்றாருனா, அப்ப ஒவ்வொருத்தங்க கையிலும் காசு இருக்கு, அதனால அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்றாங்க. அப்ப ஜீவா கையில காசு இல்லைங்கிறத பத்தி யாராச்சும் யோசிக்கணும்ல, ஜீவா என்ன செய்வாரு, தன்னுடைய சொந்த மனைவியுடைய தங்கச்சி அப்படிங்கும் போது, சொந்த தங்கச்சிங்கும் போது ஏதாச்சும் தரணும் அப்படின்னு இருக்கும்ல. சோ ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம், நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அண்ணன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு அண்ணன் முடிவு பண்றது. தம்பிங்க வளர்ந்தவங்க கையில காசு இருக்கவங்க அவங்க தனியா பண்றதுன்னு முடிவு பண்றது எல்லாமே கடைசி இவர் அவமானப்படுத்துற மாதிரி நிக்க போது, அவங்க எல்லாரும் பண்றாங்கிறது ஒரு கஷ்டமா இருக்க போகுது, நம்மளால பண்ண முடியல நினைச்சா கூட அப்படிங்கிற இடத்துலயாச்சு. அவர் கேட்க வேண்டியது காசு எனக்குன்னு தனியா வேணும் அப்படிங்கறதுதான். இப்பயும் வந்து சம்பளம் வேணும் காசு வேணுங்கிறத கேட்காம இருந்தாருனா அவர் பண்ற தப்பாதான் இருக்கும். இதுல ஜனார்த்தனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவர் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தடவை இந்த கல்யாணத்துக்கு அப்ப ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அவமானப்படுத்த மாதிரி இப்ப கல்யாணத்துக்கு அப்போ நீங்க கொடுத்த காசெல்லாம் இருக்கட்டும், என் மாப்பிள்ளைக்குன்னு தனியா காசு எங்க, அதை கொடுத்தீங்களா நீங்க முதல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டார்னா இன்னமும் சண்டை பெருசாகும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் செய்யறாங்கிற கடுப்புல ஜீவா இருக்கனால ஜீவா அந்த தடவை வந்து மாமனாரை எதிர்த்து பேசாம அவர் பேசுறது சரிதான் வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ இந்த குடும்பத்துல பணத்தால என்னதான் 10 மேல வந்து பங்காளி வாங்கலாம், அந்த மாதிரி பணத்தால பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க சொல்லுங்க. தேங்க்யூ.